என் லைஃப்ல நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். பதினெட்டு வயசுல என்னுடைய ஹையர் செகண்டரி பிளஸ் டூ முடிச்ச உடனே பைபிள் காலேஜ் படிப்பதற்காக ஸ்காட்லாந்து தேசத்துக்கு நான் போனேன். நான் பைபிள் காலேஜ் போய் இறங்கியாச்சு. 18 வயசு 1994 வருடம் இருக்கு எனக்கு. அப்ப மீச கூட முளைக்கல, சின்ன பையன், ரைட். எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். நான் இறங்கின உடனே பைபிள் காலேஜ் நடக்கிறது. ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கிற இது எங்கேயோ சரியில்லையே, இது ஒன்றும் சரிப்பட்டு வரலையே அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கக்கூடிய பாடங்களை நான் கவனிக்கும் பொழுது என்னால் உணர முடிஞ்சிச்சு, தப்பான இடத்துல வந்து என்ன செஞ்சிட்டேன், மாட்டிட்டேன். கல்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், துர் உபதேச குழுக்குள்ள வசமா மாட்டிட்டேன். என் கூட 300 மாணவர்கள் படிக்கிறாங்க, அமெரிக்காலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, நியூசிலாண்டுலேருந்து, ஸ்வீடன்லேருந்து, ஜெர்மன்லேருந்து, பல தேசங்கள்லேருந்து படிக்கிறாங்க. எல்லாருமே அந்த துர் உபதேசத்தை நம்புகிறார்களே ஒழிய, நாங்க ஒரு 3 பேர் அங்க உள்ள இருக்கிறோம். என் பேர் ஜான், கென்யால இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, ஒருத்தர் பீட்டர், ஒருத்தர் ஜேம்ஸ். பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், எப்படி இருக்கு? சூப்பர்ல. இடுமுழக்கத்தின் குமாரர் நாங்க 3 பேர் மட்டும். புரியல, இங்க ஏதோ தப்பு நடக்குதுராப்பா, நம்மளால இதை செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நல்லா தெரியுது. உண்மையிலே எங்க அப்பா அம்மாவுக்காக நன்றி சொல்றேன். 94 பெரிய சத்தியமெல்லாம் தெரியல, ஆனா எங்க அப்பா அம்மா நல்ல ஆவிக்குரிய சபையில, ஃபுல் காஸ்பிள் சர்ச்சில் அவங்க வந்து வளர்ந்ததுனால, அந்த ஆவிக்குரிய சபையில சண்டே கிளாஸுக்கு போனதுனால 18 வயசுல துருபதேசத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு என்னால. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயாவது உபதேசத்துல கோளாறுனா இங்க உள்ள ஒரு அலாரம் வச்சிருக்காரு ஆண்டவர், அடிக்கும் கிரீங்க அடிக்கும் எனக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் கிருபையே என்ன தெரியுமா, ஆவிகளை பகுத்தறிவது. இதுதான் முதல் வரம் என்கிட்ட செயல்பட்டது 18 வயசுல. துருபதேசம், துருபதேசம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 2 மாசம் பாடங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த காலேஜை நடத்தக்கூடிய டைரக்டர், அவர் பேர் ஜிம் அடிசன். நான் வேணா பைபிள் காலேஜ் பேர்லாம் சொல்றேன், நீங்க கூகுளில் டைப் படிச்சு பாருங்க. வேர்ட் ஆஃப் லைஃப் இன்டர்நேஷனல் பைபிள் ஸ்கூல், ஆபர்டீன், ஸ்காட்லாண்டு, டைரக்டர் ஜிம் அடிசன். அடிங்க, அவரை பத்தி கதையா வரும் உங்களுக்கு. என்னன்னா, ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு 4-star ஹோட்டல், ஒரு 3-star ஹோட்டல் வைங்களா, பெரிய ஹோட்டலை விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கல, அதை மார்கேஜ் பண்றாங்க, லோனுக்கு அதை வாங்குறாங்க. அந்த ஹோல் ஹோட்டலை வந்து என்ன செய்யணும், அதை நம்ம வந்து பைபிள் காலேஜுக்காக நம்ம வாங்குகிறோம், ஆலயத்திற்காக வாங்குகிறோம். ஆகவே இது முழுமையாக என்ன செய்யணும், வடிவமைக்க வேண்டும், இதை வந்து புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3-star ஹோட்டலை புதுப்பிக்கிறார்கள். 2 மாசம் தான் பாடம் போச்சு. அடுத்த நாளிலிருந்து மாணவர்கள் எல்லாம் கட்டட வேலை செய்யணும்ட்டாங்க, பாடம் கிடையாது. ஜிம் அடிசன் வருகிறார், சொல்லுகிறார், இனிமேல் யாரும் ஜபம் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, யாரும் பைபிள் ஸ்கூல்ல சொல்லி தந்து, பைபிள் ஸ்கூல்ல ஜெபம் பண்ணதா சொல்லி தருவாங்க. ஆனா நான் முதல்ல 18 வயசுல சொன்ன பைபிள் ஸ்கூல்ல என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிளை யாரும் படிக்க கூடாது, ஒருத்தரோட ஒருத்தர் பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது. யூ ஷுட் நாட் திங்க். அவர் கற்றுக் கொடுத்தது நம்ம திங்கிங் இஸ் சின்னா, எது சிந்திப்பது பாவம், நீ யோசிக்காத, யோசிச்சா போச்சு இல்ல, வெளியில் வந்துடும்ல. நல்லா மாட்டிக்கிட்டோம். 1 வருஷம் நான் செய்ததெல்லாம் கட்டட வேலை, பட்ட கஷ்டத்துக்கு அளவையில் சிமெண்ட் மூடைய தூக்குவோம், ஆமென். அந்த அந்த பைபிள் காலேஜில் இருக்க டைல்ஸை உடைக்கணும், கார்பெட்டை மாற்றணும், ஃபால்ஸ் சீலிங். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, தேவன் எதுக்கோ என்ன பழக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு எந்த வேலைனாலும் செய்வேன், பெயிண்ட் அடிப்பேன், இப்பவும் சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் எந்த வேலைனாலும் இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் 18 வயசில் எனக்கு கற்றுக் கொடுத்தார். துருபதேசம், அதாவது அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான உபதேசங்கள் பிரசங்கிக்கப்பட்டது அங்கே. அங்க இருக்கிற 300 மாணவர்களும் நீங்க பாத்தீங்கன்னா ரோபோட் மாதிரி தான் நடப்பான், இப்படிதான் இப்படிதான் இருப்பான். அவன் கண்ணு கூட சிமிட்ட மாட்டான், ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பிரெயின் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வாஷ் பண்ணப்பட்டிருக்கும். அவனால வெளியில போக முடியாது. அத்தனை பேரும் உள்ள அடிமையாக இருக்காங்க. அடிமைகள் தெரியுமா உங்களுக்கு, அது அதை வந்து வாயினால சொல்லி விவரிக்க முடியாது. அதை கல்ட்டுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க, உள்ள மாட்டினா. கோயம்புத்தூர்ல ஒண்ணு இருக்கு, பெருசா இருக்கு, உள்ள போன வாலிபர்கள் வெளியில வரவே முடியாது. எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரைட். ஆயிரக்கணக்கான வெள்ளக்காரன் உள்ள இருக்கான், மாட்டிக்கொண்டு வெளியில வர முடியாது. எல்லாத்துக்கும் எதை போட்டுருவாங்க, மொட்டையை போட்டு. அன்பு தேவண்ட பிள்ளைகள் அது மாதிரி ஒரு இடத்துல போய் நான் சிக்கிக்கொண்டேன். அது பைபிள் காலேஜ். ரொம்ப கஷ்டப்பட்டோம் நானும் இந்த 3 பேரும். காலையில 2 துண்டு பிரெட் கொடுப்பாங்க, காலையில் 8 மணிக்கு என்ன கிடைக்கும், 2 துண்டு பிரெட் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் சாயந்திரம் 6 மணிக்கு உணவு, மதியம் ஒண்ணும் கிடையாது, பட்டினி ஒண்ணு கிடைக்காது, பட்டினியா இருப்பேன். சாயந்திரம் 6 மணிக்கு ஸ்காட்டிஷ் ஃபுட் கொடுப்பாங்க, ஒரு வருஷம் அரிசின்னு ஒன்று நான் பார்த்ததே கிடையாது அங்க, அங்க இல்லை, வெறும் உருளைக்கிழங்க மசிச்சு கொடுப்பாங்க, ஊறுவன பரப்பன நீந்துவன ஏதோ ஒண்ணு அவிச்சு வச்சிருவோம் அவ்வளவுதான், உப்பை போட்டு திங்கணும். ஐயோ நம்மளால முடியாது, செல்லமா வளர்ந்தவன் எங்க அப்பா அம்மா கூட, எங்க அம்மா முந்தானியே பிடிச்சிட்டு 18 வயசு வரைக்கும் வளர்ந்தவன் நானு. வச்ச ஆண்டவர் என்ன செஞ்சார், என்ன உருவாக்குனார், பசிக்கு மத்தியானமான நம்ம தான் மத்தியானத்துல நல்ல சோற தட்டுல போட்டு பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சமபூமியாவா என்று சமபூமி ஆக்குற ஆளாச்சே, ஆனா மத்தியானம் என்ன கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் வாழ்க்கையில் இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு பழைய அனுபவம் இருக்கு, ஒரு அள்ளியில சொல்லுங்க பாக்கலாம். சில நேரங்களில் மத்தியானத்தில் பசிக்கும், ஏன்னா வேலை செஞ்சுட்டு வந்திருப்போம், கஷ்டமான கடினமான வேலையை செஞ்சுட்டு வந்திருப்போம், பசிக்கும். என் ரூமில் போய் கொஞ்ச நேரம் பிரேக் கொடுப்பாங்க, முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு பசிக்குது, எங்க அப்பா அம்மா எனக்கு வேணும், எங்க வீட்டுக்கு திரும்ப என்ன செய்யணும், போகணும். திரும்ப போறதுக்கு என்கிட்ட 10 காசு இல்லை, ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாமல் வேற போய் உள்ள மாட்டிட்டேன், பசி. சில நேரங்களில் என் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கும், டக் டக் டக்னு ஓடி சென்று கதவை திறந்து பார்ப்பேன், என் கதவுனுடைய அம்மன் அந்த 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 ஹேண்டில் ஒரு சின்ன கேரி பேக் தொங்கும், அதில் ஒரு பிரெட்டும் ஒரு 2 வாழைப்பழமும் இருக்கும். நான் ஓபன் பண்ணி ஹோட்டல் ஆச்சே, லாங் காரிடோர், ரொம்ப நீளமான அந்த அந்த காரிடோர் சொல்லுவோம் இருக்கும் இல்லையா, யாராவது இருப்பாங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, சான்சே இல்லை, அவ்வளவு குயிக்கா அதை மாட்டிட்டு போறதுக்கு யாரும் இருக்காது. இது மாதிரி பல முறை என் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கும், ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பிரெட் இருக்கும், 2 வாழைப்பழம் இருக்கும். என் அன்பு தேவன் பிள்ளை தேவதூதர்களை கொண்டு ஆண்டவர் என்ன போசிச்சார், 18 வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் எங்களை வந்து 48 மணி நேரம் எல்லாம் தூங்காம வேலை செய்ய வச்சாங்க, எதுக்கு தெரியுமா, எல்லா பயல்களும் துருபதேசத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இந்த 3 பேர் மட்டும் எதிர்த்து நிக்கிறாங்க, அதுவும் இந்த இந்தியா பைய இருக்கிறதுல யங் ஏஜ், நான் தான் 18 வயசு, மத்த 50 பேருமே 30 வயசு 40 வயசு எல்லாருமே யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட் நான். ஆனாலும் எதிர்த்து நானும், நாங்க 3 பேரும் நிப்போம், ஒரு சில விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க வேண்டாம், ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் அது நடந்துட்டு இருக்கு, நான் 1994 பார்த்தது இப்ப நடக்குது நம்ம ஊர்ல இந்த துருபதேசங்கள். அப்போ ஒரு நாள் இந்த ஜிம் ஆடிசன் அல்லது இந்த டீச்சர்ஸ் குரூப் எல்லாம் என்ன ரூம்ல கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, இங்க பார் ஜான் ரூபன், இந்த டீச்சிங் இந்தியா கொண்டு போகணும், இந்த டீச்சிங் இந்தியா கொண்டு போகணும், யங் பாய் அட்டகாசமான ஒரு ஒரு வயசு, நீ மாத்திரம் நாங்க சொல்லி கொடுக்கிற இந்த உபதேசங்களை இந்தியா கொண்டு போனா நீ என்ன கேட்டாலும் தரோம், இந்தியால மிகப்பெரிய சபையை கட்டித்தரோம், உனக்கு ஜாகுவார் காரே வாங்கி தரோம். என்ன காரு உங்களுக்கு, ஜாகுவார் கார் இப்பதான் தெரியும் எனக்கு, 94 தெரியும், அப்பெல்லாம் இந்தியாவுக்கே வரல. அந்த கூட்டத்து நடுவில் இருந்து எழுந்து சொன்னேன், நீங்க எவ்வளவு கோடி கொடுத்தாலும் என் ஆண்டவர் நான் என்ன செய்ய மாட்டேன், 18 வயசு எனக்கு உபதேசம்லாம் பெருசா தெரியாது, ஆனாலும் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை உணவுக்கு காமித்தார், எக்காரணத்தை கொண்டு என்ன கொன்னாலும் சரி. எங்க 3 பேரை தனித்தனியா வச்சு விசாரிச்சாங்க, தனித்தனியா எல்லாத்தையும் ஆசைப்பட்டாங்க. நாங்க 3 பேருமே ஒரு கட்டத்துல வெளியில வந்து நின்று சொன்னோம், எப்ப நீ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன, 3 பேருமே ஒருமிக்க சொல்லி இருக்கிறோம், இது வேண்டவே வேண்டாம். அன்னைக்கு நைட்டு அந்த ஹோல் காலேஜ் எல்லாம் ஒன்னா நின்று, டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்னா நின்று, இன்னொரு 1/2 hour தர்றோம், உன் சூட் கேஸ் எடுத்துட்டு நீ வெளியில போன்ட்டாங்க. எங்க 3 பேருக்கும் விசா அடுத்த வாரம் முடிய போகுது, அடுத்த வாரம் என்ன முடியுது, விசா முடியுது. 3 பேர் கையில ரிட்டர்ன் டிக்கெட் இல்ல, திரும்ப இந்தியா வருவதற்கு எங்க கையில ஒண்ணுமே இல்ல. அப்போ எங்க 3 பேர்ல மூத்தவர் வந்து ஜேம்ஸ், இப்ப அவர் ஆஸ்திரேலியால இருக்கிறார், நேத்துக்கு ஆப்பிரிக்காக்கு போனதை பத்தி சொன்னேன்ல, அவரோட தான் போனேன். இந்த பீட்டர்னு ஒருத்தர் சொன்ன, நாங்க 3 பேர் தான், நாங்க இப்பவும் பிரியல, 94 நாங்க நண்பர்களா இருந்தவங்க, 2024 வரைக்கும் நாங்க என்னவா இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், நாங்க பிரியவே இல்லை. ஒரு லட்சம் 3 பேருமே ஊழியம் செய்யறோம், இந்த 300 பேர்ல இன்னைக்கு ஊழியத்தில் நிற்கக்கூடிய ஆமென் ஆமென் நபர்கள் நாங்க 3 பேர் மட்டும்தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்களை 1/2 hour டைம் கொடுத்தாங்க, சூட் கேஸ பேக் பண்ணிட்டு, எங்ககிட்ட சூட் கேஸ்ல பேக் பண்ணவே ஒண்ணும் இல்லை, இந்தியால இருந்து என்னத்தை கொண்டு போகணும்னு அது மட்டும் தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க போவீங்க, ஸ்காட்லாண்ட்ல முன்ன பின்ன யாரையுமே வெளியில தெரியல, 1 வருஷம் உள்ள அடிமையாகவே வாழ்ந்தாச்சு, எந்த தொடர்பும் இல்லை, அன்னைக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ண முடியாது, ஏன்னா காயின் பூத்து தான் இருந்துச்சு அன்னைக்கு, அப்படி போட்டு பேசுறதுக்கு எங்ககிட்ட இல்லை, காசு இல்லை,
நிர்கதியாக கிரவுண்ட் எங்க பில்டிங் வெளியில வந்து நாங்க நிக்கிறோம். சில மாணவர்கள் மட்டும் அழுறாங்க, அவங்களுக்கு ஏதோ நடக்குது, ஐயோ இந்த சின்ன பிள்ளைங்க எங்க போகணும்னு சொல்லி சில மாணவர்கள் அழுறாங்க. ஆனா அவ்வளவு கல் நெஞ்சு கொண்ட அந்த ஜிம் அடிசன் கெட் அவுட் அப்படின்ட்டு. இதெல்லாம் 18 வயசுல ஆழமா பாதிச்ச விஷயங்கள். இன்னொரு நாட்டில் நாங்கள் வெளியில் வந்து நின்னோம். இப்போ நான் ஜேம்ஸை பார்த்து சொன்னேன், என்ன செய்யறது எங்கே போறதுன்னு தெரியலையே. நல்ல குளிர், நவம்பர் மாதம், பனி பெஞ்சு கிடக்குது, ஸ்னோ தெரியுமா, பனி பெஞ்சு கிடக்குது. ஸ்காட்லாண்ட்லாம் ஸ்னோ வந்து முட்டி அளவுக்கு இருக்கும், இப்படி காலை விட்டோம்னா முட்டி உள்ளே போயிடும். எங்கே போறதுன்னு தெரியல. அப்போ சொன்னார், கவலைப்படாத. நான் தினம் காலையில் இப்படி வாக்கிங் போகும்போது ஒரு நண்பரை பார்த்தேன், ஒரு கென்யா தேசத்தினுடைய இன்னொரு நண்பரை பார்ப்பேன். அவருக்கு ஃபோன் பண்ணி அவரால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவர் கையில் 1-2 பவுண்ட் இருந்துச்சு போட்டு அவரை கூப்பிட்டோடனே அவர் காரியத்தை சொன்னோடனே 2 கார் எடுத்துகிட்டு வந்தார். கொஞ்சம் நேரத்தில் வேகமாக 2 பென்ஸ் கார் வந்து பில்டிங் முன்னாடி நின்றுச்சு. எங்களை டீச்சர்ஸ், எங்கள் டைரக்டர்ஸ், மாணவர்கள்லாம் பார்க்க எங்க என்ன செஞ்சாங்க, இந்த பென்ஸ் கார்ல ஏத்திட்டு அவர் போனார். அவர் போய் அவர் வீட்டில் போய் இறங்கி எங்க காரியத்தெல்லாம் அவங்ககிட்ட சொன்ன, இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு, எங்களை பில்டிங்கை விட்டு துரத்திட்டாங்க, இந்தியா போகிட்டு எங்கிட்ட காசு கிடையாது, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு. கவலைப்படாதீங்க. இந்த அபர்டீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பட்டணத்தினுடைய கிறிஸ்டியன் பிசினஸ்மேன் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் நான். யார் அவர் சொல்றார், கிறிஸ்டியன் பிசினஸ்மேன் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் நான். நீங்க 3 பேரும் உங்க சொந்த தேசத்துக்கு போவதற்கான பிளைட் டிக்கெட் நான் வாங்கி தரேன்னு சொல்லி அடுத்த நாளே எனக்காக குவைத் ஏர்வேஸ்ல பிளைட் டிக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து சென்னை வந்து இறங்கினதான். திரும்ப அம்மன் ஸ்தோத்திரம், நான் அந்த பைபிள் காலேஜை போய் பார்க்கும் பொழுது நான் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்த ஒரே மாசத்தில் அந்த பைபிள் காலேஜ் க்ளோஸ் பண்ணப்பட்டது. ஃபினிஷ்ட். என்ன நடந்ததுன்னா, இவர்கள் இந்த கிறிஸ்டியன் பிசினஸ்மேன் போய் அதை விசாரிச்சு பார்க்கும் பொழுது உள்ள அந்த கல்ட்டுக்குள்ள ஏராளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை போலீஸுக்கு என்ன செஞ்சாரு, அறிவிச்சு போலீஸ் வந்து என்ன செஞ்சாங்க, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணாங்க. ஆனா உண்மையான காரியம் என்ன தெரியுமா, அதுல படித்த மற்றவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிந்து விட்டன. துருபதேசம் மனிதனுடைய எதிர்காலத்தை எப்படி அழித்து போடும் அப்படின்றத நான் கண்ணால பார்த்தேன். ஆனால் நானும் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு வந்தேன். என் மனைவியை கூட்டிகிட்டு போனேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை கூட்டு நேரங்க வா கூட்டு போகிறேன், என்னை ட்ரெயின் பண்ண இடத்த ஆண்டு காமிக்கிறேன்னு சொல்லி என் மனைவியை கூட்டி கொண்டு போய் நான் போட்ட கார்பெட்டு, நான் போட்ட அம்மன் ஸ்தோத்திரம், அந்த வால்பேப்பர், நான் போட்ட ஃபால்ஸ் சீலிங்கெல்லாம் என் மனைவியை கொண்டு போய் காமிச்சு, நான் இந்த ரூமில் தான் தங்கினேன், இந்த பாத்ரூமை தான் நான் கழுவினேன், எல்லாத்தையும் காமிச்சேன். இந்த இடம் இல்லைன்னா நான் இன்றைக்கி ஊழியக்காரனா இல்லை. என்னை உருவாக்கின குழி இது, என்னை உருவாக்கின அமன் இடம் இது, என்னை உருவாக்கின எகிப்து இது. இன்னைக்கு நான் சொல்றேன், என் வாழ்க்கையில 18 வயசுல முதல் முறையாக கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வைத்த பொழுது நடந்த இந்த கசப்பான அனுபவத்தை நான் கசப்பாக பார்க்கவில்லை. என் தேவன் எனக்கு செய்த நன்மைக்காக பார்க்கிறேன். பின்னானவைகளை மறந்தனால தான் கர்த்தர் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன வச்சிருக்கிறார்.